பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்படி ஒருவரை ஒருவர் சந்திப்பது தான் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம் அருமையான குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதோடு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறும் செய்தி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்காகவே ஜெபத்தோடு உங்களுக்காக நான் இதை வழங்கி வருகிறேன். மட்டுமல்ல, உங்கள் நிமித்தம் அநேகர் இயேசுவின் அன்புக்குள் வரணும். அதற்காகத்தான் இந்த செய்தியை கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் என்று தான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் இன்றைக்கு உரிய தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைக்கு செல்வோமா? ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தாது என்பதை இயேசுவின் நாமத்தில் மிகுந்த அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் தெய்வீக அன்பு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபு 4:14-16 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. இப்பொழுது உங்கள் விளிம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கை ஒரு புகையைப் போல் இருக்கிறது. இந்த வீம்பு, கசப்பு, வயிறாக்கியம் நிறைய குடும்பங்களில் வேதனை கொண்டு வருகிறது. அதனால் இன்றைக்கு காலையிலே ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்துகிறவளாக, உம்முடைய அன்பை சுமந்து செல்லுகிறவனாக என்னை மாற்றும். ஒருவருக்காக ஒருவர், ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்க ஆண்டவரே, எங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்ப எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, வம்பு வீண் பேச்சும் கசப்பும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு காலையில் தேவனை நோக்கி நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் உங்களுக்கு தரப்போகிறார், இன்றைக்கு தரப்போகிறார். இது ஒரு இனிய நாளாய் உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமையான ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்த அருமையான வார்த்தை ரோமன்ஸ் 5:5, பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறோம்ப்பா. இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு உடன் ஊழியர்கள், விசுவாசிகள், கர்த்தாவே எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டு நடத்தின தேவனுடைய கிருபை இனிமேலும் உடைய பிள்ளைகளை நடத்தட்டும். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் உபத்திரவங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும். சமாதானத்தின் தேவனே, இந்த நாள் முழுவதும் ஒரு தெய்வீக அன்பினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். தெய்வீக அன்பு பொங்கி பொங்கி வழியட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களின் வீடுகளுக்குள்ளே பணியை போல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5 2 8 3 6 மற்றும் 7 2 9 9 5 4 6 3 6 3 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.